ஹலோ விவாஸ் சரியாக ஜூலை பதினேழாம் தேதி சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை சந்திக்க போறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே இனி தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் கன்னிராசி நேயர்கள் கடந்த சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்தித்துக்கொண்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை பார்த்தீங்கன்னா சந்தித்துக்கொண்டு இருந்தீங்க பெரிதளவுக்கு முன்னேற்றமோ லாபமோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருந்தீங்க அதே போல் குடும்பத்திலையும் நிலைமையானது சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருக்கலாங்க அதே போல் நீங்கள் ரொம்பவே விருப்பப்பட்டு ஆசைப்பட்ட சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இது எல்லாமே உங்களுடைய மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க கன்னிராசி நேயர்களுக்கு சந்தித்து இருந்திருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைவலி போன்ற பிரச்சனைகளால ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க சோ இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு தான் இனி வரப்போகின்ற நாட்களிலாவது உரிய மாற்றத்தால் நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று சரியாக பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி நமக்கு பலன்களை கொடுக்கப் போகிறார்

பாத்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க கன்னிராசி நேயர்களை கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சூரியன் மறைய உள்ளார் மேலும் சனியுடைய பார்வையும் இதன் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்காக வேலை செய்து கொடுக்கும்போது அந்த வேலையில் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பலனை அனுபவிப்பாங்க அந்த வேலையவே நீங்கள் சொந்தமாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித லாபமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குங்க அதாவது பெரிதளவுக்கு நஷ்டம் ஏற்பட போவது கிடையாது அதே சமயம் உங்களுக்கு லாபமுமே இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கன்னிராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாக சந்தித்து இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்களிலும் இந்த ஒரு சூழ்நிலை கண்ணிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க அப்படிப்பட்ட வகையில தான் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பும் இருக்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மேலும் மனைவி இல்லனா கணவர் இருவருக்கும் இடையே சில மன வருத்தங்களானது இருக்குங்க அவங்களை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறதே தெரியாம திணறி போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்குங்க எப்படிதான் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் தான் கன்னிராசி நேயர்கள் ஒவ்வொரு நாட்களையும் பார்த்தீங்கன்னா கடக்க போறீங்க ஸோ இது மாதிரியான எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க இப்போது நமக்கு நேரம் சரியில்லை இப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குடும்பங்களில் சிலர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய மனைவி நம்முடைய

சரியாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அதையும் மீறி அவங்க செஞ்சாங்கன்னா அதற்கேற்ப பலனை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிச்சுக்கிட்டுங்க ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்க சண்டை போடாதீங்க இதன் மூலமாக குடும்பங்களில் சில விரிசல்கள் ஏற்படும் இது உங்களுக்கு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேலையுமே கவனமாக செயல்பட வேண்டுங்க உங்களுடைய சின்ன சின்ன கவன சிதறலானது வேலையில் பெரிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டுருங்க நீங்கள் நினைப்பீங்க தினந்தோறுமே நம்ம செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு சில இடங்களில் அஜாக்கிரதையாக செய்யும் போது அந்த வேலையின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த நாளே பார்த்தீங்கன்னா வீணாகி விடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த பிரச்சனைக்காக இன்னும் இரண்டு நாட்கள் நீங்கள் சேர்த்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இக்கட்டமாக பார்த்தீங்கன்னா உருவாகி விடும் அப்படிங்கிறதையும் கன்னிராசி நேயர்கள் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க ஸோ வேலை பெருசோ சின்னதோங்க இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்தையும்

யார் நம்மளை கேட்க போறா அப்படின்னு நீங்க பாட்டு எப்போதுமே அஜாக்கிரதையாகவே இருப்பீங்க அதாவது எப்போதுமே இல்லை சரி நம்ம இந்த வேலை தானே இது ஒரு சிம்பிளான வேலை தான் இதை நாளைக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம் யார் நம்மளை கேட்க போகிறா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருப்பீங்க இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா சில வேலைகளையும் செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த நேர காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு உங்களுடைய மேலதிகாரிகள் கேட்டாங்கன்னா நீங்கள் முடிக்கல ஸோ இதன் மூலமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதன் மூலமாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறையலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதுலையோ இல்லைனா ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதுலையோ உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து நடந்துக்கிட்டிங்கன்னா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வராது மேலும் வீண் பேச்சு வததிகள் ஏற்பட வேண்டாம் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் நின்று கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லாதீங்க ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பற்றி எந்தவித அனுபவமும் இல்லாமல் அவங்களை பற்றி முழுமையாக எந்தவித விஷயமும் தெரியாமல் நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா வார்த்தையை விற்றாதீங்க வீண் வதந்திகளில் ஈடுபட வேண்டாங்க இது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கன்னிராசி நேயர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு மட்டும் இருந்தாவே நல்லதாக இருக்கக்கூடும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையற்ற நிதி இழப்புகளை சந்திக்க வேண்டியதாய் வரும் என்பதால் பார்த்தீங்கன்னா அதிகமான முதலீட்டை இப்போது செய்ய வேண்டாம் இருக்கின்ற வேலையவே பத்திரமாக செய்துட்டு வந்தால் அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க அகலக்கால் வைக்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக செய்யுங்க ஒருவேளை நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தொழில் தொடங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தற்போது உங்களுக்கு தசாபுத்தி நல்லா நடக்கும் Да. அதாவது தசா புத்தியின்படி கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதில் சாதகமாக இருக்குது தாராளமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னா தொடங்குங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நான் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு எந்த ஒரு முதலீடு செய்வதற்கு முன்பாக நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு சிலர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த தொழில் செய்ப்பா நல்ல லாபம் கிடைக்கிது எனக்கு கிடைச்சிருக்க நீயும் செய்ய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டுமே நம்பி செய்யாதீங்க அந்த தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அந்த தொழிலில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போது தான் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்தால் அதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய கொடுங்க ஸோ வித அனுபவமும் இன்றி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் ஒரு தொழிலை தொடங்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானம் நிதானமாக பொறுமையோடு செய்துடுவாங்க அதுதான் நல்லதாக இருக்க மேலும் மேலும் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க பெருமாளுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க தொழிலும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரிங்க எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கு பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.